இப்போ இந்த ஃபிஃப்த்து செம்மில் ஒரு பர்சன் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க பேங்க்கில் வந்து 10,000 ரூபீஸி டெபாசிட் பண்ணுறாங்க. அதுக்கு அந்த பேங்க் வந்து ஃபர் ஆனம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து 5% கொடுக்குறாங்க கண்டினியூஸாக. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 18 மந்த் கழித்து அவங்க என்ன கேட்டுருக்காங்க எவ்வளோ மணி அந்த பேங்க்கில் இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போ ஃபஸ்ட்டு தமிழ் அதே மாதிரி 10,000 ரூபா வந்து இந்த பேங்க்கில் கொடுக்குறாங்க செலுத்துகிறாங்க முதலீடு செலுத்துகிறாங்க. அப்படி முதலீடு பண்ணும்போது 5% வந்து அவங்க பேங்க் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அப்போ 18 மாதம் கழித்து ஓகே அவரோட வங்கி கணக்கில் எவ்வளவு தொகை இருக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை வந்து பீனும் டைம்னால் இங்கே இயர் ஓகே. இதில் மீனிங் பார்த்தீங்கன்னா இந்த டயத்தோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்த அப்படின்னா இயர்னு மென்ஷன் பண்ணிங்க இங்கே அதான் அர்த்தம். அப்போ ஒவ்வொரு வருஷமும் எனக்கு டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் இவ்வளவு. அப்போ டி நேரத்தில் முதலீட்டுத் தொகையை வந்து பி என்கிற. அப்போ ஒவ்வொரு வருஷமும் சேஞ்ச் ஆகுறது அந்தந்த டயத்தில் சேஞ்ச் ஆகுறது. இப்போ இனிஷியல் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன 10,000 ரூபீஸ் தானே நீங்கள் அதில் பண்ணியிருந்தீங்க. அதனால் ஸ்டார்டிங் எப்போவுமே அந்த சம்முக்கே தப்பு என்ன பண்ணுறோம் டி ஈக்குவல் டு 0 அப்போ பி ஈக்குவல் டு 10,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அதாவது வட்டி வீதம் அப்படின்னு சொல்கிறது அதை கேன்னு சொல்லுவாங்க அதாவது கான்ஸ்டன்ட் சேப்பிங்களா அதைத்தான் இங்கே வந்து கான்ஸ்டண்ட்டை கேன் எடுத்துக்குவோம்ல இங்கே அதைத்தான் 5/100 அப்படின்னு இங்கே மென்ஷன் அதாவது 5% அப்படின்னு சொல்கிறது தான் 5/100 எடுத்துக்கிறோம். அப்புறம் ஃபைண்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஃப்டர் 18 மந்த் கழித்து உனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் என்னவாக இருக்கும். அவன் இயரில் கால்குலேஷன் பண்ணுறாங்களா மந்தை இயராக கன்வே பண்ணணும். அப்போ என்ன அர்த்தம் 18 மந்தில் எத்தனை 12 வரும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் 1.5 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வரும். அதை வந்து மிக்சர் ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணும்போது 1 2 2 + 1 3 3/2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கன்வே பண்ணிக்குவோம். அதாவது மந்தை இயராக கன்வே பண்ணிக்கோங்க ஏன்னா இயரில் தான் எனக்கு கால்குலேஷன் கொடுத்துருக்கனால இயராக கன்வே பண்ணுங்கள். அப்போ டைம் வந்து 3/2 இயர்ஸாக இருக்கும் பொழுது பிரின்சிபல் அமௌண்ட்டு என்ன இதுதான் கொஸ்டின். அப்போ எப்பவும் போல் சம்முக்கு மீனிங் போங்க. அப்போ என்ன அர்த்தம் ஒவ்வொரு வருஷமும் சேஞ்ச் ஆகிட்டுருக்கா ரேட் ஆஃப் டயத்தை பொறுத்து ஒவ்வொரு வருஷமும் அப்படிங்கிற மீனிங்கில் அதான் TB/TT ஈக்குவல் டு KP ஓகே. இப்படி போட்டாலும் சரி இல்லை ப்ரொபர்ஷனல் பீன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணாலும் சரி ஓகே. இதில் இருக்க மீனிங்கில் நீங்கள் அந்த இடத்துல அந்த மீனிங் பார்த்துக்கலாம் ஓகே. அதாவது என்ன மீனிங்னா ப்ரொபர்ஷனல் பி அப்படின்னு போட்டுட்டு அப்போ TB/TT ஏன்னா அதுக்கு ப்ரொபர்ஷனலாக இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் சேஞ்ச் ஆகிற அமௌண்ட்டு அதோட இனிஷியல் அமௌண்ட்டுக்கு ப்ரொபர்ஷனலாக இருக்கும். அதை ஈக்குவலாக மாற்றணும்னு அர்த்தம் K×P அதாவது அந்த இன்ட்ரெஸ்ட்டை மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈக்குவலாக வரும்னு அர்த்தம். இதுதான் அதுக்குள்ளே மீனிங். அப்போ இங்கே இருக்கிறதுல ஃபஸ்ட்டு செப்பரபிள் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். செப்பரபிள் மெத்தடை யூஸ் பண்ணும்போது TB/P ஓகே கே இந்த டிவைடில் இருக்கட்டு இங்கே மல்டிப்ளேஷனில் டி. அப்போ ரெண்டு சைடும் என்ன பண்ணுங்கள் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணுங்கள். இன்டகிரல் 1/P நம்ம என்னன்னு சொல்லுவோம் log B ஈக்குவல் டு கே. இன்டகிரல் TT டி ப்ளஸ் லாக் யூஸ் பண்ணுறதுனால கான்ஸ்டன்ட் log C ப்ளஸ் log C அப்படின்னு நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் ஓகே. அப்போ லாகோட ரூல்ஸ் படி என்ன பண்ணுங்கள் லாக் ஃபுல்லாக ஒன் சைடு கொண்டு வா. அப்போ log B அந்த ப்ளஸ் log C இந்த சைடு வரும்போது -log C ஈக்குவல் டு KT. அப்போ லாகோட ரூல்ஸ் படி என்ன அர்த்தம் சப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா டிவைல் எழுது மைனஸில் இருந்துச்சுன்னா டிவைல் எழுதுவோம் B/C ஈக்குவல் டு KT. அப்போ B/C ஈக்குவல் லாக் இந்த சைடு சேஞ்ச் ஆகும்போது e/KT அப்படின்னு சேஞ்ச் ஆகும் ஓகே. இதில் இருக்க மீனிங். அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பி ஈக்குவல் இந்த டிவைடில் இருக்க சி மல்டிப்ளிகேஷன் CE/KT அப்படிங்கிறது இதில் மல்டிப்ளிகேஷன் போயிடும். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 1 அப்படின்னு இதை கன்சிடர் பண்ணுறேன் ஓகே. இதுக்கப்புறம் இதில் கிவனில் பார்த்துக்க என்னென்ன கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே கேயோட வேல்யூ அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கேயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு K=5/100 கொடுத்துருக்கா அதை இந்த வேல்யூவில் அப்ளை பண்ணுங்கள் ஓகே. K=5/100 அப்ளை பண்ணுங்கள். அப்போ P=CE/5/100T அப்படின்னு அப்ளை பண்ணுங்கள் ஓகே. இப்போ அந்த வேல்யூ அப்ளை பண்ணுறதுனால இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிங்க வென் K=5/100 அங்கே மேலே இருக்க வேல்யூ வந்து அதில் அப்ளை பண்ணுறோம்.
இதை செகண்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கிங்க. இதிலிருந்து ஃபஸ்ட்டு மேலே இதில் பாருங்கள், இந்த இடத்துல அந்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, டி ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் பொழுது அப்படிங்கிற மீனிங் தான். ஓகே, இந்த மீனிங் வரணும். டி ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது பி 10,000, இதை கொண்டு போய் இதில் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லாம் அப்ளை பண்ணுங்கள். அப்போ டி ஈக்குவல் டு ஜீரோ, அப்போதைக்கு பியோட வேல்யூ என்ன, பிரின்சிபல் அமௌண்ட்டு 10,000 ஸ்டார்டிங், நீங்கள் பேங்க்கில் போடுற அமௌண்ட்டு, இதே இதில் வேல்யூ அப்ளை பண்ணுங்கள், 10,000. ஓகே, சி இ பவர் 5/100 இன்ட்டு ஜீரோவா, அப்போ ஆன்சர் டோட்டல் வந்து 10,000 சி இ பவர், ஜீரோவில் மல்டிகுலேஷன்னா ஜீரோ தான் வரும் எதை மல்டிகுலேஷன் பண்ணாலும். அப்போ எனித்திங் பவர் ஜீரோ வேல்யூ ஒன்றா, அப்போ 10,000 சி இன்ட்டு 1, அப்போ சி ஈக்குவல் டு 10,000. இந்த C ஈக்குவல் டு 10,000 என்ன பண்ணுங்கள், இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் அப்ளை பண்ணும்போது P ஈக்குவல் டு சிக்கு பதிலாக 10,000 இ பவர் 5/100 இன்ட்டு டி. இப்போ இதில் என்ன பண்ணுங்க, டிக்கு இந்த இடத்துல பாருங்கள், இந்த பாக்ஸில் பாருங்கள், டிக்கு 3/2 இருக்கும்போது பி என்ன, இதை அப்படியே கொண்டு போய் இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். ஓகே, வென் டி ஈக்குவல் டு 3/2 இருக்கும் பொழுது பியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன் மார்க், அந்த மீனிங். அப்போ பி ஈக்குவல் 10,000 இ பவர் 5/100 இன்ட்டு டீயோட வேல்யூ என்னங்க, 3/2. இப்போ வேல்யூவை கேன்சல் பண்ணுங்கள், 5 ones are 5. ஓகே, 5 2s are 10, 20. அப்போ என்ன மீனிங், P ஈக்குவல் டு 10,000 இ பவர் 3/14 வருமா, 20 into 2, 40. இப்போ இங்கே இதை கேன்சல் பண்ணுங்கள், கேன்சல் பண்ணும்போது 10 கேன்சல் பண்ணும்போது 4, இது 0.3. ஓகே, 4 கேன்சல் பண்ணும்போது 0.0, 30 வருமா, 30னா 7, 4 7s are 28, 20 4 5s are 20. அப்போ therefore P ஈக்குவல் டு 10,000 இ பவர் 0.075. இப்போ தேர்ஃபோர் இதில் இருக்க மீனிங், மணி வில் பி இன் ஹிஸ் அக்கௌண்ட் ஆஃப்டர் 18 months அப்படிங்கும்போது 10,000 இ பவர் 0.075. அதேமாதிரி தமிழில் வந்து 18 months பின்னர் அவர் வங்கி கணக்கில் உள்ள தொகை 10,000 இ பவர் 0.075.